உத்தேச அரசியல் யாப்பு தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஜெயம்பதி விக்ரமரத்ன தலைமையிலான குழுவினர் அரசியல் யாப்பில் உள்ள அடிப்படை விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தி தனது முதலாவது ஆவணத்தை வெளியிட்டுள்ளது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள அனைத்து விடயங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு வழங்கியுள்ளனர். ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆட்சி முறைமையை தொடர்ந்தும் பேண வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளதுடன் குறித்த ஆவணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த செயல் மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் காலையில் கதைக்கின்றீர்களா அல்லது இரவில் கதைக்கின்றீர்களா அல்லது காலையில் ஒன்றையும் இரவில் மற்றும் ஒன்றையும் பேசுகின்றீர்களா? ஏனெனில் இந்த அரசாங்கம் ஆட்சிபீடம் ஏறியதும் அமைக்கப்பட்ட நிறைவேற்று சபையில் நானும் அங்கம் வகித்த போதிலும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆட்சி முறையின் அனைத்து அதிகாரங்களையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்கும் 5 வருடத்தில் பயன்படுத்திக் கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 5 வருட ஆட்சி முடிவடையும் போது மைத்ரிபால நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி கமைய நிறைவேற்று அதிகாரமுடைய ஆட்சி முறையை ஒழித்துவிட்டு செல்லுமாறு மைத்ரியிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டேன். நிச்சயம் அதனை நான் நிறைவேற்றுவேன் என்று மைத்ரிபால அன்று அனைவர் மத்தியிலும் உறுதியளித்தார். இவ்வாறு ஜனாதிபதியை கோரியிருக்கும் நிலையில் அவரது கட்சியினரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் இவ்வாறு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆட்சி முறைமையை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள். அதனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வெளியில் உள்ள திரடர்களுக்கு மாத்திரமன்றி அரசாங்கத்துக்குள் அங்கம் வகிக்கும் திரடர்களையும் அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும். அதனால் தான் விஜயதாச ராஜபக்சவை நாம் அடித்து விரட்டினோம். அதேபோல் ஏனைய திருடர்களையும் நாம் விரட்டுவோம். அதற்கான அதிகாரமும் பலமும் மக்களிடம் இருக்கின்றன. அதற்காக வீதியில் இறங்கி போராடவும் தயாராக இருக்கின்றோம். பூமோட்டு கட்சியினர் இருந்தாலும் ஏனையவர்கள் இருந்தாலும் நாம் எவருக்கும் அஞ்சப்போவதில்லை என்பதை இன்று மக்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளனர். இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம்.